தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணும்போது சில டவுட்ஸ் வந்திருக்கு நிறைய பேருக்கு. கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே போட்ட வீடியோவில், அதாவது பேரண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் வைக்கணுமா, ப்ளஸ் ஒன் சர்டிஃபிகேட்லாம் வைக்கணுமா, இதெல்லாம் தேவையா, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் போன்ற டீட்டெயிலெலாம் அவங்க கேட்டிருந்தாங்க. அது தொடர்பான வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்டிஏட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய வகையில் வந்து குழப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது. எந்தெந்த கட் ஆஃபுக்கு எவ்வளோ வந்து மார்க் இருக்குது, இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்காமல் போன்ற டவுட் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, தைரியமாக போய் நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கெலாம் அட்டன் பண்ணுங்கள். எந்த மார்க்காக இருந்தாலும் கிடைக்கிற காலேஜை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி படிங்க. ஸோ இது தொடர்பான வீடியோ பிறகு நம்ம ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் நம்ம ஃபில் பண்ணும்போது இதை வைக்கணுமா, எந்த மாதிரி நேரங்களில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க டாக்குமெண்ட் மட்டும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, பூர்வீகம் வந்து தமிழ்நாடாக இருக்கும், அவங்க ஒர்க் பண்ணுற இடம்லாம் வந்து வேறு எங்கேயாவது வேறு அதர் ஸ்டேட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் தேவை. இது இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்டு கூட 6-ஆறுலேருந்து 12 வரைக்கும் வேறு ஏதாவது ஸ்டேட்டில் கூட படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் அப்போ பேரண்ட்டோட டாக்குமெண்ட் அவங்க தமிழ்நாடு சார்ந்தவங்களா அப்படின்றதுக்காக சில ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த 6-ஆறுலேருந்து 12 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே படிச்சுட்டு பேரண்ட்டும் தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறாங்க, வெளியில் எங்கேயும் போகாதவங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பேரண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் சர்டிஃபிகேட் வந்து நெசசரியா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி. இந்த ப்ளஸ் ஒன் சர்டிஃபிகேட் வந்து சில பேருக்கு மட்டும் தான் நெசசரியாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாமாக மாற்றினதுனால ப்ளஸ் ஒன் சர்டிஃபிகேட் எல்லாருமே கையில் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஆளுங்களுக்கு யார்கிட்டுமே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிறவங்க ஓகே, இல்லாதவங்க வந்து அவங்க அது ஏற்கனவே படித்த அந்த ஸ்கூலில் போய்ட்டு ஒரு போனோஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இவங்க இந்த பர்சன் வந்து இந்த நாளில் இந்த டைமில் வந்து இவர் இந்தந்த ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் தான் படித்தாருன்னு சொல்லி அவங்க போனோஃபிட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா பெட்டர். ஆனால் ப்ளஸ் ஒன் சர்டிஃபிகேட் வந்து நெசசரி அப்படின்னு கேட்டதுனால நம்ம இது செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்த ப்ளஸ் டூ ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ப்ளஸ் ஒன் சர்டிஃபிகேட் எடுத்துட்டாங்கன்னா ப்ளஸ் டூ ஹால் டிக்கெட் தேவைப்படாது. ஏன்னா அதே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க, அப்போ இதுக்குன்னு தனியாக தேவையில்லை. ஆனால் ஃப்ரெஷர் யாராக இருப்பீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவோடைய ஹால் டிக்கெட் கையில் வச்சுருப்பீங்க, அவங்க டைரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததாக ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க, மிலிட்ரி, அப்புறம் டிசபிளாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சாகணும். ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் எஸ்ன்னு சொல்லி டிக் பண்ணியிருந்தீங்க ஃபார்ம்லன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இப்போ டிசபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக நெசசரி, அதை நீங்கள் வைக்கணும். இவங்க இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 100 ரூபா டிடி எடுத்து அந்த கவுன்சிலிங் டைமில் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரி சம்மந்தப்பட்டது. நாம் சில பேர் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தோ இதெல்லாம் கொடுக்கும்போது தவறாக கொடுத்துருப்பாங்க, சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க, திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்க ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் அந்த எடிட் ஆப்ஷன் வருதான்னு பாருங்கள். அப்படி எடிட் ஆப்ஷன் வரல அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அந்த கஸ்டமர் கேர் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது அட்மினோட காண்டாக்ட் நம்பர். அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இம்மிடியேட்டாக நீங்கள் அதை தெரிவிச்சிருங்க, அவங்க வந்து திரும்ப வந்து கரெக்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது வந்து இமிடியேட்டாக நீங்கள் பண்ணணும், லேட்டாக பண்ணக்கூடாது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற தொடர்ச்சியாக வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.